அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய மாபெரும் கருணையால் கிருபையால் அல் ஹிதாயா குரைடான் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்கள், நம்முடைய சேனல் மூலமாக நிறைய மார்க்கத்துடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருக்கிறோம். நிறைய ஒரு ஷார்ட்டான டைம்ல மக்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை தரணும் என்பதுதான் நம்முடைய சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு மனதுல போய் பதிகிற மாதிரியான செய்திகளை சொல்லணுங்கிறது நம்முடைய நோக்கம். அன்பானவர்களே, அன்பிற்கு நேர் இன்றைக்கு இந்த குறுகிய நேரத்தில் ஒரு ஈமானிய பெண்ணை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். யார் அவர்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இந்த வரலாறை, இந்த செய்திகளை எல்லாம் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்து கொண்டே ஆக வேண்டும். அன்பானவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹஜ்ஜுடைய காலங்கள், அதே மாதிரி உம்ரா போகக்கூடிய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? காபா, தவாஃப், சாயி, ஜம்சம் நீரூற்று, இதெல்லாம் பார்த்து அப்படியே மெய் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக மக்கா மாநகரம் செல்லும் போது நம்முடைய மனசெல்லாம் அப்படியே பூரிக்கிறது இல்லையா? ஒருத்தர் உம்ரா செய்கிறாரு, ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்யணும்? காபாவை 7 முறை சுத்தணும். சஃபா மருவா அப்படிங்கிற மலை குன்றுக்கு நடுவில் அவங்க ஓடணும். அந்த சஹி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். நடக்கணும், அந்த மலைக்கு நடுவில் நடக்கணும் அவங்க. அப்படியான இந்த அட்டாட்சிகளை எல்லாம் பார்க்கிற நேரம் யாருடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரும் என்றால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு மக்கா மாநகரம் எப்படி இருக்குது? எல்லாரும் வந்து போகக்கூடிய இடமாக இருக்குது, அப்படியே ஜொலி ஜொலிப்பான இடமாக இருக்குது. ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய கை குழந்தை இஸ்மாயில் நபியோட, இஸ்மாயில் அந்த குழந்தையோட கணவர் விட்டுட்டு போறார். எப்படி இருக்கும்? கணவர் ஒரு கட்டாந்தரையில ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விட்டுட்டு போறாங்க. கை குழந்தைக்கான சாப்பாடு என்ன, எங்க இருப்பாங்க, எங்க அவங்களுக்கான வாழ்வாதம், எதையுமே அவங்க யோசிக்கல. இறைவன் சொன்னான் என்பதற்காக அதை செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி சொன்ன நேரத்தில் ஹாஜர் அம்மையார் கேட்கிறாங்க, எங்க இது உங்களுடைய முடிவா அருமை கணவரையில் அல்லாவுடைய நாட்டமான்னு கேட்கிறாங்க. உடனே சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அம்மா இது இறைவனுடைய நாட்டம், அல்லாஹ் சொல்லி நான் செய்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அப்படியானால் அல்லாஹ் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று அந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் அந்த காபாவில் இருந்தார்கள். தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பசியால துடிக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் நபியினுடைய காலை வைத்து அந்த இடத்துல அடிக்கிறாங்க. ஜம்சம் நீரூற்று அங்கிருந்து பீரிட்டு கிளம்புவதை நாம் பார்க்கிறோம். தன் மகனின் பசிக்காக சஃபா மருவா மலைக்கு நடுவில் அவங்க ஓடியதை இன்றைக்கும் அல்லாஹ் அடையாள சின்னமாக பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஹாஜர் அம்மையாருடைய சின்ன ஒரு பின்னணியை தான் நாம தெரிந்து கொள்ள போகிறோம். ஹாஜரா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் யார்? எப்படியான ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்? ஒரு நேரம் இப்ராஹிம் நபியினுடைய முதல் மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் நாட்டுக்கு அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்காக போறாங்க. அப்ப அந்த நாட்டுடைய மன்னர் என்ன செய்யறாரு? எந்த பெண் வந்தாலும் அபகரித்துக் கொள்வார். சாரா அம்மையார் எப்படி இருப்பார்கள்? ஹியமின் அஹ்சனி நிசா, பெண்களே ஆக அழகுடையவங்களாக இருப்பாங்களாம். அப்ப அந்த நேரத்துல சாரா அம்மையாரை பார்க்கணும் என்று அவன் நிற்கிறான் அந்த அரசன். அப்ப இப்ராஹிம் நபி போய் சொல்றாங்க, எம்பா அது என்னுடைய மனைவியில போய் சொல்றாங்க, என்னுடைய சகோதரி அப்படின்னா போய் சொல்லி பாக்குறாங்க, எதுவும் நடக்கல. சாரா அம்மையார் அப்படியே அந்த அரசவைக்குள்ள வராங்க, நடுங்கி அழுதுகிட்டே வராங்க. இறைவா, எந்த அண்ணி ஆணுடைய கரம் என் மேல பற்றக்கூடாது, என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உடலையும் தூய்மையாக்கு இறைவா என்று சாரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி இறைவன் கேட்டுக்கிட்டே வராங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க துவா செய்ய செய்ய அந்த அரச நெருங்கி வரா பாருங்க, அவனுடைய கையும் காலும் முடங்கிருதான். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு அற்புதம். ஒரு இறை அடியான் அல்லாஹ் உதவி செய்வான் என்று உணர்ந்து அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி வருதா இல்லையா? நினையாபுரத்தில் உள்ள உதவி அல்லாஹ் தரானா இல்லையா? தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இது. அப்படியானால் அந்த நேரத்தில் அந்த அரசன் மீண்டும் கைகால் நல்லாய் நெருங்க வரான். மறுபடியும் அவங்க துவா செய்யறாங்க, கைகால் முடங்குது. கடைசியில் அந்த அரசன் விளங்கி கொண்டான், ஆஹா சாராவை நெருங்க முடியாது, சாரா இங்கே வா என்று அழைத்து அந்த அரசனிடத்தில் இருந்த ஒரு பணிப்பெண் தான், அடிமை பெண் தான் இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த சாரா, இந்த ஹாஜரா, ஹாஜரை நீ வைத்துக்கொள், சிறந்த பணியாளராக உனக்கு இருப்பார் என்று அப்படி வந்த ஹாஜர் அம்மையாரை ஈமானோட இறையச்சத்தோட செதுக்கி தன் கணவருக்கே திருமணம் முடித்து தந்து அவர்களுக்கான ஈமானிய பாடம் நடத்தியவர் சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்படிதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை நாம் படிக்கிறோம். தோழர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கும் அந்த நம்பிக்கையை தந்து இறைவன் புறத்திலிருந்து எல்லா உதவிகளுக்கும் தகுதியான மக்களாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.